புதுச்சேரி உள்ளிட்ட 40 நாடாளுமன்ற தொகுதிகளில் வாக்குகளை அளித்து நாம் அளித்த வாக்குகள் முழுவதும் பெட்டியில் அடைக்கப்பட்டு காவல்துறையினுடைய பாதுகாப்போடு இன்னைக்கு வச்சிருக்கிறாங்க. அதே போல கேரள மாநிலத்தில், அண்டை மாநிலமான கேரள மாநிலத்திலும், இடதுசாரி கட்சிகள் ஆட்சி நடத்தக்கூடிய மாநிலத்திலும் தேர்தல் நடைபெற்று முடிந்து அங்கேயும் வாக்குப்பட்டிக்குள்ளே நம்ம வாக்குகள் எல்லாம் இன்னைக்கு இருந்துட்டு, இன்னும் பல்வேறு மாநிலங்களில் வாக்கு நடைபெறுவதற்கான தேர்தல் நடைபெறுவதற்கான தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஜூன் மாதம் 4ஆம் தேதி அனைத்து மாநிலங்களிலும் தேர்தல் நடைபெற்று முடிந்து ஜூன் 4ஆம் தேதி இந்திய நாட்டினுடைய நாடாளுமன்றத்திற்கான வாக்களிக்கப்பட்ட வாக்குகளை எண்ணுவதற்கான முறையில் 4ஆம் தேதி அது எண்ணுவதற்கான எண்ணிக்கை நடக்கும். அந்த நேரத்தில் யார் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றப் போகின்றார்கள் என்பதற்கான அறிவிப்புகளும் வெளிவரும். நம்பிக்கையோடு இந்திய கூட்டணி 4ஆம் தேதி நடைபெறுகின்ற வாக்கெடுப்பில், வாக்கு எண்ணிக்கையில் இந்திய கூட்டணி வெற்றி பெறும், ஆட்சி அமைப்பார்கள் என்பதற்கான வகையில் நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். நாம மட்டுமல்ல, உலகமே இன்னைக்கு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றது. இந்தியாவில் நடைபெற்று முடிய போகிற நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியாவில் யார் ஆட்சி அமைப்பு போகிறார்கள், ஆட்சி அமைப்பது யார், இந்திய கூட்டணியா, 10 ஆண்டு காலம் இந்திய நாட்டை பாசிச பாதையில் வழிநடத்திய நரேந்திர மோடியினுடைய கம்பெனியா என்று உலகமே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதுக்கு என்ன காரணம்? இந்த நாட்டில் ஜனநாயகம் பாதுகாக்கப்படுமா? இந்த நாட்டில் 200 ஆண்டு காலம் வெள்ளையனையே எதிர்த்து போராடி நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக அரும்பாடுபட்டு சுதந்திரத்தை பெற்ற இந்திய நாட்டினுடைய சுதந்திரம் பாதுகாக்கப்படுமா? இந்திய நாட்டினுடைய குடியரசு பாதுகாக்கப்படுமா? இந்திய நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டம் பாதுகாக்கப்படுமா? இந்திய நாட்டினுடைய ஜனநாயகம் பாதுகாக்கப்படுமா என்ற நிலையில் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நாடுகள் இந்திய நாட்டினுடைய நாடாளுமன்ற தேர்தலினுடைய முடிவை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். நான் மட்டுமல்ல, என்ன நடக்க போகுது? ஒரு மதச்சார்பற்ற நாடு, அருவ அனைவரையும் ஒருங்கிணைத்து செயல்படக்கூடிய நாடு, இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டப்படிதான் இந்த நாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நாட்டில் ஜனநாயகம் இப்பொழுது இல்லை, பேச்சுரிமை இல்லை, எழுத்துரிமை இல்லை, போராடுகின்ற உரிமை இல்லை, தொழிலாளி வர்க்கத்துடைய உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இந்த நாட்டில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய விவசாய தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு என்று சொல்லக்கூடிய விவசாயிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களில் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களுக்கு, அந்த ஊழியர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் பாதுகாப்பற்ற சூழலை இப்பொழுது இருந்து கொண்டிருப்பதை உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நாடுகள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். என்ன நடக்கப் போகின்றது? இதன் மூலம் இந்திய நாட்டினுடைய ஜனநாயகம் பாதுகாக்கப்படுமா என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஏஐடியும் சிஏடியும் இணைந்து மே தினத்தினுடைய சூளுரையை இரண்டு அமைப்புகளும் சேர்ந்த நாட்டு மக்களுக்கு அறிவித்திருக்கிறார்கள். இந்த நாடு எப்படி செல்ல வேண்டும் என்பதற்கான முறையில் அறிவிப்புகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன, வெளியே விட்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு நாம் என்ன செய்ய போறோம்? கோயம்புத்தூர்ல சிறப்பான முறையில் இந்த இரண்டு அமைப்புகளும் இணைந்து நல்ல ஒரு வெற்றிகரமான பேரணியை நம்ம நடத்தி முடிச்சிருக்கிறோம். பொதுக்கூட்டமும் நடந்தது.
நாம பேரணியை துவங்குகின்ற போதே எதிரேடையில் நீ ஒரு பேரணியும் வந்தது பார்த்த நம்ம. இப்ப தொழிலாளி வர்க்கத்தை பிளவுபடுத்துவதை நாம் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. பரந்துபட்ட ஒற்றுமையை கட்டியாக வேண்டும் காலத்துடைய கட்டாயம். பரந்துபட்ட ஒற்றுமையின் மூலமாக இந்த ஜனநாயகத்தை பாதுகாத்தாக வேண்டும். தொழிலாளி வர்க்கம் போராடி பெற்ற உரிமைகளை பாதுகாத்தாக வேண்டும். நம்முடைய கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கூட பேசுகின்ற போது ஒரு கருத்தை சொன்னார். 47 ஆண்டு நாடு விடுதலை பெற்றது, 48 ஆண்டு கல்கத்தாவில் கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, ஒன்றுபட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூடி நாட்டிற்கு கிடைத்திருப்பது உண்மையான சுதந்திரம் அல்ல. நாட்டினுடைய முதலாளிகளுக்கு கிடைத்திருக்கக்கூடிய சுதந்திரம் என்று தீர்மானம் போட்ட காரணத்தினாலே இந்த நாடு நம்முடைய கம்யூனிஸ்ட் இயக்கம் தடை செய்யப்பட்டது. தடை செய்யப்பட்ட காலத்தில் கோவை மாவட்டத்தினுடைய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய செயலாளராக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் தெரியுமா? லட்சுமியில் ஆலையில் பணியாற்றிய நாச்சுமுத்து என்ற ஒரு பஞ்சாலை தொழிலாளிதான் இந்த கம்யூனிஸ்ட் இயக்கத்தை நடத்துவதற்காக தலைமறைவு வாழ்க்கையிலே தேர்ந்தெடுக்கப்பட்டார். நினைவிலை வைத்துக் கொள்ள வேண்டும். பல போராட்டங்கள் லட்சுமில் போராட்டத்திலிருந்து தீபா தலையீட்டு நடத்திய போராட்டத்திலிருந்து அனைத்து போராட்டங்களையும் நடத்தியிருக்கிறோம். சிறப்புமிக்க போராட்டங்கள். ஆனால் இன்னைக்கு 10 காலத்தில் நாம் கடந்த காலத்தில் கோரிக்கை வைத்து போராடுகின்ற போது நம்முடைய நாட்டில் 47 ஆண்டில் இருந்த தொழில் தகராறு சட்டம், 48 ஆண்டில் தொழிற்சாலைகள் சட்டம், அதற்கு பின்னர் பல்வேறு சட்டங்கள் நாம் போராடி போராடித்தான் பெற்றோம். தொழிலாளர்கள் தொழிற்சங்க சட்டம் இல்லை, இன்னும் இருக்கக்கூடிய அடிப்படையான சட்டங்கள் இல்லை, தொழிலாளி வர்க்கத்தை நிரந்தரப்படுத்துவதற்கான சட்டம் இல்லை, தொழிற்சாலைகளை அடிமைகளைப் போல வேலை செய்யப்பட்டார்கள். அப்படிப்பட்ட காலத்தில் தொழிற்சங்க அவசியம் கட்டாயம், தொழிற்சங்கம் உருவானது, தொழிற்சங்கத்துடைய ஒற்றுமை தேவைப்பட்டது. தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தினோம், பல கோரிக்கைகளை விண்ணெடுத்தோம். கிட்டத்தட்ட ஒரு 100-120 ஆண்டு காலமாக போராடி பெற்றிருக்கக்கூடிய அந்த கோரிக்கையினுடைய அந்த வரலாற்றை சொன்னால் சொல்லிட்டே இருக்கலாம். அந்த சட்டத்தில் தான் 44 சட்டங்கள் 4 சட்டங்களாக சுருக்கப்பட்டு நரேந்திர மோடியினுடைய ஆட்சியில் நாம் போராடி பெற்ற உரிமைகள் அத்துணையும் நீர்த்து போகக்கூடிய முறையில் இன்றைய தினம் நாடாளுமன்றத்திலே சட்டமாக நிறைவேற்றப்பட்டன. ஆகவே தொழிலாளி வர்க்கத்தினுடைய உரிமைகள் நரேந்திர மோடியினுடைய ஆட்சியிலே பறிக்கப்பட்டு விட்டது. விவசாயிகள் 1.5 வருஷம் போராட்டம் நடத்தலாம். உலகத்திலேயே 1 காலம், 3 காலம் போராடி நரேந்திர மோடியினால் கொண்டு வரப்பட்ட அந்த 3 வேளாண் சட்டங்களையும் திரும்ப பெறுவதற்கான முறையில் போராடி வெற்றி கண்ட ஒரு இயக்கம் விவசாய தொழிலாளர்கள் நடத்திய போராட்டம் வரலாற்றில் யாருமே நடத்த திரும்ப பெற்றார்கள். நாடாளுமன்றத்தில் கொடுத்த வாக்குறுதியை கூட நிறைவேற்ற முடியவில்லை நரேந்திர மோடி. மீண்டும் விவசாயிகள் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். விவசாயிகள் போராட்டம் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் இருந்த போது இடதுசாரி கட்சிகள் பலம் பொருந்திய சக்தியாக நாடாளுமன்றத்திலே வெற்றிருந்தார்கள். கிராமப்புறத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய விவசாய தொழிலாளர்களுக்கு ஆதரவாக 100 வேலைக்கான உத்தரவாதம், நாளொன்றுக்கு இவர்களுக்கு இவ்வளவுதான் கூலி வழங்க வேண்டும் என்பதற்கான சட்டத்தினை நாடாளுமன்றத்திலே நிறைவேற்றுவதற்கு இடதுசாரி கட்சியினுடைய அந்த நடவடிக்கையில் செயல்பாடும் சட்டமாக நிறைவேற்றுவதற்கு காரணமாக இருந்தது. ஆனால் நரேந்திர மோடியினுடைய ஆட்சியில் படிப்படியாக அந்த சட்டத்தை நீத்து போகக்கூடிய அளவிற்கு ஒவ்வொரு ஆண்டும் ஒதுக்கக்கூடிய தொகையை குறைத்துக் கொண்டே வந்து இப்பொழுது விவசாய தொழிலாளர்களுக்கு வழங்கக்கூடிய அந்த 100 வேலை திட்டத்திலேயே அடிப்படையிலேயே தகர்த்தெறிவதற்கான முறையிலே கொண்டு வந்திருக்கின்றார்கள்.
விவசாயி தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய 18% இந்த ஒதுக்கீடு நரேந்திர மோடியின் ஆட்சியில் கிடைக்குமா? கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டா? மண்டல் கமிஷனை நிறைவேற்றுவதற்கு நாடாளுமன்றத்திலே கொண்டு வந்து நிறைவேற்றியதற்காகவே உயர் சாதியினர் மண்டல் கமிஷனுடைய தீர்ப்பினை நிறைவேற்றக் கூடாது என்று போராட்டம் நடத்தினார்கள். அதுதான் 68%. ஆட்சியை கவிழ்ந்தாலும் பரவாயில்லை, மண்டல் கமிஷனுடைய முடிவை நிறைவேற்றிய தீர்வேன் என்று சொல்லி அன்றைய பாரத பிரதமராக இருந்த சிங் அவர்கள் நிறைவேற்றி காட்டினார்கள். ஆகவே நரேந்திர மோடி ஒரு தனி நபர் அல்ல, இந்த நாட்டினுடைய ஆர்எஸ்எஸ் கொள்கையை, அந்த திட்டத்தினை படிப்படியாக இந்தியாவிலே நிறைவேற்றக்கூடிய ஒரு கருவியாக நரேந்திர மோடி அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார். பரந்துபட்ட இந்தியாவை உருவாக்குவது, சிலான், சிங்கப்பூர், மலேசியா, இந்தியா போன்றிருக்கக்கூடிய நேபாள் போன்ற நாடுகளை உள்ளடக்கிய ஒரு பரந்துபட்ட ஒரு இந்தியாவை, இந்துத்துவ நாடை உருவாக்குவதுதான் அவருடைய அடிப்படையான கொள்கையாக வைத்துக் கொண்டிருக்கின்றார். எனவே சிறுபான்மை மக்களுக்கு இந்தியாவில் இடமில்லை, கிறிஸ்தவர்களுக்கு இடமில்லை, முஸ்லிம்களுக்கு இடமில்லை, சீக்கியர்களுக்கு இடமில்லை, பாரசீகர்களுக்கு இடமில்லை. இந்த நாட்டில் இந்துத்துவ கொள்கையை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள்தான் இந்துக்கள் என்று சொல்லி பரந்துபட்ட முறையில் ஒரு இந்தியாவில் ஒரு நாட்டை உருவாக்குவதற்கான முறையிலே கொள்கையை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதுதான் இன்னைக்கு வெளிப்படையா தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலேயே நரேந்திர மோடியினுடைய முகம் வெளிப்படையாகவே வெளிவந்து விட்டது. முஸ்லிம்களை நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், வெளிப்படையாக பேசிட்டார். முஸ்லிம்களுடைய அதிகமான குழந்தையை பெற்றுக்கிறான், இந்துக்களவே அதிகமான குழந்தைகளை பெற்றுக்கொண்டு இந்த நாட்டினுடைய ஜனத்தொகையை அதிகரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். வெளிப்படையாக சொல்லிட்டாங்க, நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அவர்களை ஒழிப்பது மட்டுமே இந்த நாட்டினுடைய கொள்கையாக, லட்சியமாக பாரதிய ஜனதா கட்சி வைத்திருக்கிறது சொல்லிட்டார். முகமூடி கிழிஞ்சு போயிருச்சு. இன்னைக்கு சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது வெளிப்படைத்தன்மை, தொழிலாளி வர்க்கத்துடைய உரிமைகள் நசுக்கப்பட்டிருக்கின்றது வெளிப்படைத்தன்மை, சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது வெளிப்படைத்தன்மை. அது மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தில் நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாராவது நாடாளுமன்றத்தில் போய் தொகுதியினுடைய மக்கள் பிரதிநிதிகளை பற்றி பேசுவதற்கான வாய்ப்புகள் இருந்ததா? பேசினார்களா? கேட்பதற்கு நாட்டினுடைய பாரத பிரதமர் நாடாளுமன்றத்திலே அமர்ந்திருந்தாரா? கேட்டாரா? இல்லை. அநேகமாக இந்திய நாட்டினுடைய வரலாற்றில் ஒரு நாட்டினுடைய பாரத பிரதமர் சபைக்கே வராமல் இருந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு பாரத பிரதமராக இருப்பார் என்றால் அவர் மட்டுமாகத்தான், மோடியாகத்தான் இருக்கும். 10 வருஷத்துக்கு முன்னாலே தேர்தலில் வாக்குறுதி கொடுத்தார், 2 கோடி பேருக்கு ஆண்டுக்கு ஒரு முறை, ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பினை உருவாக்குவேன். இந்திய நாட்டுடைய முதலாளிகள் வெளிநாட்டில் பதுக்கி வைத்திருக்கக்கூடிய பணங்களை கைப்பற்றி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 15 லட்சம் ரூபாய் இங்கேயே போடுவேன் என்று சொன்னார். விவசாயிகளுக்கு கட்டுப்படியாகக்கூடிய விலையை தீர்மானிப்பேன் என்று சொன்னார். ஒண்ணு கூட நடக்கல, எதுவுமே நடக்கல. சைபர் ஆனா இன்னைக்கு என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு, இந்த 10 வருஷமா ஆட்சி நடத்துறதுங்கிறது வந்து ட்ரையல் ஆமா. 10 வருஷமா ஒரு நாட்டுடைய பாரத பிரதமர் நீ என்னையா பண்ணன்னு கேட்டா நான் ட்ரையல் தான் பண்ணேன், இந்த நாட்டை எப்படி வழிநடத்தி கொண்டு போலாங்கிறதுக்கு நான் கொண்டு வந்த ட்ரையல், நான் இனிமே தான் நீ வந்து எல்லாமே செய்ய போறேங்கிறார். 10 வருஷமா ஒண்ணுமே புடுங்க முடியாத ஒரு ஆளு, நான் இனிமே நான் இதெல்லாம் செய்வேன்னு சொல்லி சொன்னா இந்த நாட்டு மக்கள் ஒண்ணு இழித்த வாயர் கூட்டம் அல்ல, தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். ட்ரையல் ஆம 10 வருஷம் நம்மளை படுத்தன பாடு கொஞ்ச நஞ்சமா? நாட்டில் இப்ப என்ன இருக்குது? ஒண்ணுமே கிடையாது. அனைத்து தரப்பு மக்களும் போராடி கொண்டிருக்கின்றார்கள், போராடாத பகுதியே கிடையாது, எல்லாரும் போராடிட்டு இருக்கிறான்.
போராட்டம் நடத்தாத பகுதியே கிடையாது. ஆனா இதுக்கு என்ன நிலைமை, எல்லா இடத்திலையும் இந்த தேர்தல் கமிஷன் இருக்குதுங்களே ஆணையம், அது நரேந்திர மோடியினுடைய காலடியில் இருக்குது. தேர்தல் ஆணையம், நீதிமன்றங்கள் நரேந்திர மோடியுடைய காலடியில் இருக்குது. அது மட்டுமல்ல, பல மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஆளுநர்கள் ஜனாதிபதியுடைய கட்டுப்பாட்டில் இல்லை, நரேந்திர மோடியினுடைய காலடியில் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசாங்கங்கள் அந்த அரசாங்கத்தை நடத்துவது தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசாங்கம் அல்ல. அந்த மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி நடத்தாத மாநிலங்களில் ஆளுநர்கள் தான் ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கின்றார்கள். ஒண்ணுமே செய்ய முடியல. மாநிலங்களுடைய அதிகாரங்கள் பறிக்கப்பட்டு விட்டன. கல்வி மத்திய அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டுக்கு போயாச்சு, எதுவுமே இல்லை. ஒரு முனிசிபாலிட்டியை விட மோசமான சூழ்நிலை இன்றைய மாநில அரசாங்கத்துடைய செயல்பாடாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்ல, நாட்டினுடைய பொதுத்துறை ரயில்வே தனியார் கையில், விமானம் டாடா கையில், இன்னும் இருக்கக்கூடிய பிஎஸ்என்எல் தனியார் கையில், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொதுத்துறைகளும் தனியார் கைக்கு இன்னைக்கு போயாச்சு. இப்ப நாட்டில் என்ன இருக்குது, நாசிக்கில் இருக்கக்கூடிய அச்சடிக்கக்கூடிய அந்த தொழிற்சாலை மட்டும்தான் இன்னைக்கு நோட் அடிக்கிற வேலை தான் இன்னைக்கு மத்திய அரசாங்கம். எல்லாமே தனியார் மயம், எல்லாமே தனியார் மயம். நம்ம தோழர்கள் சுவர்கள்ல எழுதி வைப்பாங்க, இந்திய நாடு விற்பனைக்கு அல்ல, இந்திய நாடு விற்பனைக்கு அல்ல. நாம எழுதி வச்சோம், அவன் விற்பனை பண்ணிட்டே இருக்கிறான், நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியும். நம்ம நடத்தாத போராட்டமே இல்லை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இந்திய நாட்டை ஆட்சி அடைத்துக் கொண்டிருப்பவர்கள் இந்த நாட்டினுடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அல்ல. யார் ஆட்சி நடத்திட்டு இருக்கிறா, கார்ப்பரேட் நிறுவனங்கள், பன்னாட்டு கம்பெனிகள் தான் இந்திய நாட்டை ஆட்சி அடைத்துக் கொண்டிருக்கின்றன. இந்திய நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற வேண்டும், ஒரு இந்துத்துவ நாடாக மாற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் கார்ப்பரேட் நிறுவனங்களும் பன்னாட்டு கம்பெனிகளும் ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கையை நிறைவேற்றக்கூடிய கருவிகளாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு 138வது மே தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த மே தினத்தை பெற்றெடுத்தவர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளி வர்க்கம். இந்த தொழிலாளி வர்க்கம் தான் இந்த மே தினத்தை உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் தன்னுடைய உரிமை நாளாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் இன்னைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்திய நாடு மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய முதலாளித்துவம் படிப்படியாக சரிந்து கொண்டிருக்கிறது. முதலாளித்துவம் வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள். எதிர்காலத்தில் நமக்கு இந்த நாட்டில் முதலாளித்துவம் வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் எதிர்காலம் தொழிலாளி வர்க்கத்துடைய கையில் தான் வரும் என்பதை மாற்று கருத்தை இல்லை, ஆட்சேபனையும் இல்லை. நம்ம தோழர் பத்மநாபன் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல இந்த கோயம்புத்தூர் மாவட்டம்ங்கிறது பஞ்சாலைகள் நிரம்பி இருக்கக்கூடிய மாவட்டமாக இருந்த காலம் இருந்தது. இன்னைக்கு பஞ்சாலைகளுடைய எண்ணிக்கை இருக்குதான்னு கேட்டீங்கன்னா இருக்குது. அந்த எண்ணிக்கையில பஞ்சாலை சங்கங்கள் இருக்குதான்னு கேட்டா இல்லை. என்ன காரணம், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முதலாளிகளே இன்றைய தினம் தொழிற்சாலையில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களை அழைத்து பேசி நீங்கள் அண்ணாமலைக்குத்தான் வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு அவலநிலை இந்த கோவை மண்ணில் உருவாக இருக்கிறது என்று சொன்னால் இந்த கோவை மண்ணில் இருக்கக்கூடிய பஞ்சாலை முதலாளிகளை எதிர்த்து நாம் இயக்கம் கட்டியாக வேண்டும். இந்த நிலை ஏன் வந்தது, மோசமான சூழ்நிலை. வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் தான் இன்னைக்கு எல்லா பஞ்சாலைகளிலும் இருக்கிறான். பத்மநாபர்கள் குறிப்பிட்டதை போல இன்றைக்கு அன்ஆர்கனைஸ்ட் தொழிலாளர்கள், சங்கரீதியாக திரட்டப்படாத தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை கூடுதல். அவர்கள் நாம் திரட்டி இருக்கிறோமா, இயக்கத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோமா,
அவர்களுக்கு வர்க்க அரசியல் படித்து கொடுத்திருக்கிறோமா என்று கேட்டால் இல்லை. புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் யாருக்கு ஆதரவா இருக்கிறான்? தொழிலாளி வர்க்கத்துடைய போராட்டத்தை உடைப்பதற்கு கருக்காலிகளாக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய சூழல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நான் போராட்டத்திற்கு கால் கொடுத்தால் அந்த போராட்டத்திற்கு எதிராக பயன்படுத்துவதற்கான சூழலை இருக்கக்கூடிய முதலாளிகள் உருவாக்கி இருக்கின்றார்கள். மோசமான சூழல் இன்றைக்கு வளர்ந்திருக்கு. நாம் என்ன எப்படி இருக்க வேண்டும்? நம்முடைய தொழிற்சங்க இயக்கத்தினுடைய கடமை என்ன? எத்தனை வருஷமா நம்ம போராடிட்டு இருக்கிறோம்? நாம போராடாத ஒரு வருஷமும் ஒவ்வொரு வருஷமும் நடத்தாத போராட்டங்கள், இயக்கங்கள், மேலெழுத்த போராட்டங்கள் தொடர்ச்சியாக நம்ம பண்ணிட்டே இருக்கிறோம். ஏஐடிசி சிஐடி இன்னும் இருக்கக்கூடிய 11 அமைப்புகளும் இணைந்து நரேந்திர மோடியினுடைய மக்கள் விரோத கொள்கைகளை எதிர்த்து, தொழிலாளர் விரோத கொள்கைகளை எதிர்த்து தொடர்ச்சியான இயக்கங்களையும் போராட்டங்களையும், தர்ணா போராட்டம், வீடு திரும்பா போராட்டம், கவர்னர் மாளிகைகளுக்கு முன்னாலே கண்டன இயக்கங்கள், இப்படி பல போராட்டங்களை தொடர்ச்சியாக நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். பொதுத்துறை நிறுவனங்கள் என்று சொல்லக்கூடிய காப்பீட்டுத்துறை, வங்கித்துறை, அதுதான் இன்னைக்கு இந்தியாவுடைய பொருளாதாரத்தை பாதுகாத்துட்டு இருக்குது. இன்னைக்கு இந்தியாவை பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய துறை பொதுத்துறை நிறுவனங்கள் தான். அந்த பொதுத்துறை நிறுவனங்களையே இன்னைக்கு வங்கிகளை ஒன்றோடு ஒன்று இணைப்பது, அந்த வங்கிகளில் பணியாற்றக்கூடியவர்களை வீட்டிற்கு அனுப்பி விடுவது, பிஆர்எஸ் திட்டம், சிஆர்எஸ் திட்டம், பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து பொதுத்துறை நிறுவனங்களை நாசமாக்கியதில் நரேந்திர மோடிக்கு மிகப்பெரிய பங்களிப்பு உண்டு. அது மட்டுமல்ல, அதனுடைய விளைவு என்ன? ரயில்வே துறை யார் இருக்கிறான்? ரயில்வே தண்டவாளத்தையும் வித்துட்டான், ரயில் நிலையங்களையும் வித்துட்டான், ரயிலையும் முத்து போட்டா. இனி அங்க என்ன இருக்குது? யானகாலி, குதிரகாலி, பெட்டிகாலிங்கிற மாதிரி நாட்டில் ஒண்ணுமே கிடையாது. நாடு இன்னைக்கு இருக்குது, இந்தியாங்கிற ஒரு நாடு இருந்துட்டு இருக்கு. எல்லாமே அடியோடு விற்பனைக்கு, அது இன்னைக்கு மிகப்பெரிய நெருக்கடியாக உருவாகி இருப்பதை நாம் கவலையோடு பார்க்க வேண்டாமா? அதைத்தான் இன்றைய தினம் கூட்டணி, இந்தியாவினுடைய கூட்டணி கட்சிகள் இந்த நாட்டில் நரேந்திர மோடியினுடைய நடவடிக்கைகளையும் செயல்பாடுகளையும், 10 காலத்தினுடைய நடவடிக்கைகளை மக்கள் மத்தியில் எடுத்துச் சொல்லி இந்த நாட்டுடைய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பது, இந்த நாட்டுடைய ஜனநாயகத்தை பாதுகாப்பது, இந்த நாட்டினுடைய குடியரசை பாதுகாப்பது, இந்த நாட்டினுடைய உழைக்கின்ற வர்க்கத்தினுடைய உரிமைகளை பாதுகாப்பது, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பது, இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டை பாதுகாப்பது என்ற நிலையில் நாம் நடவடிக்கை எடுத்துக் கொண்டு வருகிறோம். அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டா அன்னைக்கு மோடி தெளிவாக சொல்லிட்டார். எனக்கு நீங்க ஓட்டு போட்டு நானும் மீண்டும் வந்தேன்னு கேட்டீங்கன்னா இடஒதுக்கீடும் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை, தொழிலாளர்களும் இல்லை, யாரும் இல்லை. ஃபிக்ஸட் டைம் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், ஒரு குறிப்பிட்ட வேலையை குறிப்பிட்ட காலத்திற்குள் செய்து முடித்ததற்கு பின்னால யாருக்கு இங்க வேலையும் இல்லை, போனஸும் இல்லை, நிரந்தரமும் இல்லை, மகப்பேறு சட்டமும் இல்லை, இந்த நேரத்தில் ஒண்ணுமே கிடையாது, கேன்டீனும் இல்லை, குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்கான சட்டமும் இல்லை, இந்த நாட்டில் ஒரு சட்டமும் இருக்காது. அத்தை கூலிகள் சிக்காகோ நகரத்தில் 8 வேலை என்பதை உத்தரவாதப்படுத்த வேண்டும் என்பதற்காக நடத்திய போராட்டத்தில் வெள்ளை ஏகாதிபத்தியத்தினுடைய குண்டடிக்கு பலியானவர்கள், குதிரைப்படையை விட்டு தாக்கியவர்கள், வர்க்க எதிரிகளால் படுகொலை செய்யப்பட்டவர்கள், அதன் மூலமாக ரத்தாறு ஓடுகின்ற போது தன்னுடைய சட்டையை கிழித்து துவைத்து எடுத்து இதுதான் தொழிலாளி வர்க்கத்தினுடைய எதிர்கால கொடுமை, கொடி என்று சொன்னானே. அந்த 8 வேலைக்காக நடத்திய போராட்டங்கள் ஏராளமான போராட்டங்கள், 18 நடைபெற்ற போராட்டங்கள், இன்னைக்கு அதுக்கே வேட்டு வச்சுட்டான் நரேந்திர மோடி. 12 வேலை, 8 வேலை போய் 12 வேலை,
அதைத்தான் இந்த வடநாட்டிலிருந்து வந்திருக்கிறவெல்லாம் எதை பற்றியும் இல்லாமல் இந்த சப்பாத்தியும் உருளைக்கிழங்கையும் இந்த பெருகிய வெங்காயத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு அவன் வந்து 12 மணி நேரம் வேலை செய்யறதுக்கு அவன் தயாராக இருக்கிறான். நம்ம ஒரு முதலாளி என்ன சொல்கிறான், நீங்கள்லாம் யாரும் வேலைக்கு வர்றதில்லை, அவன் 12 மணி நேரம் வேலை செய்கிறான், நான் கொடுக்கறத வாங்கிட்டு சாப்பிட்டு போயிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு வைக்கிறான் பாரு. அவங்களுக்கு உங்களுக்கு வேட்டு வைக்க போறான், அவன் முதலாளியவே திருப்படுத்திட்டுக்கிறான் ஐயா. திருப்பூரில் முதலாளியவே திருப்படிச்சிட்டான், முதலாளினால் ஒன்றும் பண்ண முடியல. இன்னைக்கு நிலைமை இன்னைக்கு அப்படி இருந்துட்டு இருக்கு. இப்போ புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை நாம் எப்படி அணுகுவது, இந்த இயக்கத்திற்கு எப்படி கொண்டு சொல்லுவது, வர்க்க ரீதியாக அவர்கள்